அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஏப்ரல் 6 தேதியன்று வியன்னாவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்கா ஈரான் உள்ளிட்ட நாடுகளிடையே கடந்த 2015 ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி தங்களது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் அரசு ஒப்புக்கொண்டது. இதனால் அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்த வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு சர்ச்சைக்குரிய முரட்டுத்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். தான் தோன்றித்தனமாக அவர் மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் பல நாடுகளின் கோபத்திற்கு உள்ளாகின. அதில் ஒன்றாகத்தான் அமெரிக்கா ஈரான் இடையேயான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக கடந்த 2018 ஆண்டு அறிவித்தார். மேலும் ஒப்பந்தம் காரணமாக விலக்கப்பட்டிருந்த ஈரான் மீதான பொருளாதார தடைகளை ட்ரம்ப் மீண்டும் அமல்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜோ பைடன் நிர்வாகம் அதிகாரத்துக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இணங்கி நடந்தால் மீண்டும் அந்த ஒப்பந்தத்தில் இணைவதாக அமெரிக்கா அண்மையில் அறிவித்தது. இதற்கு வரவேற்பு தெரிவித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா விரைந்து செயலாற்ற வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் 2015 ஆண்டு போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஏப்ரல் 6 தேதியன்று அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வியன்னாவில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இடையே நேருக்கு நேரான பேச்சுவார்த்தை நடைபெறாது. அதே சமயம் பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்பார்கள் என தெரிவித்துள்ள ஈரான் இது ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம் என கூறியுள்ளது. இந்நிலையில் இன்னும் 2 மாதங்களில் உடன்படிக்கை ஏற்படும் நோக்கத்துடன் இந்த பேச்சுவார்த்தை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வருகிற ஜூன் மாதம் ஈரானில் தேர்தல் நடைபெறவுள்ளதால் அதற்குள் இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பதில் அந்த நாடு ஆர்வமாக உள்ளது. அதேபோன்று 2015 ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தில் தொடர்புடைய சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளும் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு முன்னேற்ற நிலையை எட்டுவது எப்படி என்பது குறித்த ஆலோசனையையும் தனியாக நடத்தியுள்ளன. வல்லரசு நாடுகளின் இந்த முயற்சி உலக அமைதிக்கான நடவடிக்கைகளில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.